வெல்கம் டு லக்ஷா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு மசாலா நீராகாரம் எப்படி பண்றதுன்னு பாக்க போறோம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், உடம்பு ஹெல்தி, ரொம்ப ஹெல்தி கூட. கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி இருந்ததுன்னா விட்டுருங்க, பட்டர் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் எதுவும் இல்ல, சின்ன பசங்க அப்படின்னா கொஞ்சம் பட்டரை வாயில போட்டுட்டு இந்த நீராகாரத்தை கொடுத்து பாருங்க, வாய்ப்பும் கரெக்ட் நல்லா சரியாயிரும். இப்ப நம்ம மசாலா நீராகாரம் எப்படி பண்ணா பாக்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன பீஸ் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க காரம் கம்மியா வேணா கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு ரெண்டு கருவேப்பிலை இல, ரெண்டு ரெண்டு கொத்தமல்லி இல, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இதெல்லாம் நம்ம இப்ப மிக்சில நல்லா அரைச்சிடலாம். இப்ப நம்ம நல்லா அரைச்சாச்சு. இப்ப நம்ம இதுல கொஞ்சம் நீராகாரம் நல்லா வடிகட்டி வச்சுக்கிடுங்க. முந்தின நாள் நீராகாரமாக்கணும், கொஞ்சம் புளிச்சிருக்கணும், அப்பதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் எடுத்து நம்ம இதுல ஊத்தி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த ஸ்மெல் எல்லாம் இதுல இறங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிடலாம். இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இதை நல்லா வடிகட்டி மீதி இருக்க நீராகாரத்தையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் நல்லா வடிகட்டி உப்பெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஆனா நீராகாரம் கொஞ்சம் புளிச்சாதான் நல்லா இருக்கும். அந்த புளிப்பு டேஸ்ட் மோர் மாதிரியே தான் இருக்கும், ஒன்னும் வித்தியாசமே இருக்காது. இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க, பிடிக்காதுன்னா விட்டுருங்க. இதை கூட நீங்க ஒரு 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 நிமிஷம் அப்படியே போட்டு விட்டீங்கன்னா அந்த பிளேவர் கூட இறங்கிட்டு நல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு அப்படியே குடிக்க பிடிக்குன்னா குடிச்சுக்கோங்க. உண்மையிலேயே இது ஹெல்த்தியும் கூட, நீங்க குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.